காலத்தின் ஒன்பதாம் நாளிலே நுழைகிறோம். இன்றைய நாளுக்கான நற்செயல், உங்களுக்கு வேண்டும் என்பதை பிறருக்கு கொடுங்கள். பொதுவாக விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை என்று சொல்வார்கள். ஆகிய இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே பல தருணங்களிலே நாம் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வினை நாம் சந்தித்திருப்போம். அது என்ன நிகழ்வு? ஒரு குழந்தையை அழைத்து அந்த குழந்தைக்கு ஒரு பொருளை பிட்டு கொடுக்கும் பொழுது அந்த குழந்தை இரண்டு பொருள்களையும் பார்க்கிறது. அதிலே எந்த பொருள் பெரியதாக இருக்கிறதோ அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக ஓடி செல்கிறது. மீதம் இருக்கிற பொருளை நாம் எடுத்துக்கொள்கிறோம், மன நிறைவோடு எடுத்துக்கொள்கிறோம். அதே போலத்தான் இன்றைய நாள் நாம் செய்கின்ற இந்த நல்ல செயல் மற்றவர்களுக்கு கொடுத்து நாம் மகிழ வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. நாம் விரும்பியதை நாம் பெறும் பொழுது அதில் வெறும் மகிழ்ச்சி தான் இருக்கிறது. ஆனால் மற்றவர் விரும்பியதை அவர்களுக்கு கொடுத்து விட்டு மீதம் உள்ளதை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த மகிழ்ச்சியிலே மன நிறைவும் இருக்கிறது. பொதுவாக தவ முயற்சி செய்யும் பொழுது நாம் நமக்கு வேண்டாம் என்கிற பொருளை கொடுப்போம், தானமாகவும் கொடுப்போம். நமக்கு அதிகமாக வைத்திருக்கிற பொருட்களில் இருந்து ஒரு சிலதை தானமாக கொடுப்போம். இன்றைய நாளிலே நீங்களும் நானும் கொடுக்க வேண்டியது நமக்கு வேண்டிய பொருளை மற்றவர்களுக்கு கொடுப்போம். இதுவே இன்றைய நாளுக்கான நற்செய்தி. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 7 திரை வார்த்தை 2 வாசிக்கிறோம். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும்.